ஹலோ கை சீனிக்கு நம்ம பாக்க போறேன் ஸ்டூடியோ அபார்ட்மெண்ட் குட் லைட்டிங் ஏஞ்சல் இன்குளூட் எபிசோட் நயன்தான் அப்படி நீங்க மத்த எபிசோடெல்லாம் பாக்கலையா மறக்காம பாத்துட்டு வந்துருங்க ஏன்னா அப்பதான் இந்த எபிசோட் உங்களுக்கு புரியும் நீங்க இப்பதான் நம்ம சேனல பாக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழேயும் லைக் பண்றேங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம ஏபி உள்ள போகலாம் ஏபிகோட ஸ்டார்டிங்லேயே அங்க துணியெல்லாம் மடிச்சு வச்சுக்கினேன் அப்படின்னு நம்ம தூவா பாட்டு பாட்டினு இருக்கா அதை நீங்களே கேளுங்க இப்படி அவளும் மடிச்சு வச்சுன்னு இருக்கும் போது அங்க ரொம்ப ஹாட்டாக இருக்கு இன்னது இது இந்த சீசன் ரொம்ப ஹாட்டாக இருக்கு காட் நான் இங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதுக்கும் மேல நான் இங்க வந்ததுலேருந்து இந்த சீசன் இது வந்து அடிக்கடி மாற ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அங்க பார்த்தா எல்லாருமே ஒன்னா இருக்காங்க இப்படியே ஃபைனல்ஸ் வந்து ஓவர் ஆயிடுச்சுப்பா ஆனா நம்ம எல்லாருமே ஒரே இடத்துல உட்காந்து நிற்கறதுக்கு ஒரே ஒரு ரீசன் அது தான் இப்ப சீன் பாஸ்ட்டுக்கு போகுது அங்க ஆச்சுன்னு காட்டுறாங்க அங்க இசுமி வந்து சந்தோஷ பத்தி கேட்டிருப்பா அதாவது நம்ம எல்லாருமே ஒன்றா படிக்கலாமா அப்படின்னு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இந்தமாதிரி தான் பண்ணுவாங்கப்பா அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அதனால் நம்ம அதை பண்ணலாமா அதுக்கு உன் வீட்டில் படித்தாலும் சரி தான் இல்லைன்னா என் வீட்டில் படித்தாலும் சரி தான் என்னது என் வீட்லையா ஆனால் தூவா கிட்டே நான் இதுக்கும் கேட்கணுமே அப்படிதான் விஷயம் இருக்குன்னா இந்த மாதிரி நானும் வருவேன்ப்பா நானும் ஜாயின் பண்ணிப்பேன் ஒன்றா படிக்கிறதுக்கு ஆனால் இது வரைக்கும் நான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அந்த மாதிரிலாம் படிச்சது இல்லையே சரி இப்போ இடம்தான் பிரச்சனைனா நம்ம ஏன் இங்கே படிக்கக்கூடாது நாங்கள் அப்படி தான் இங்கே படிக்க ஆரம்பிச்சோம் இப்படி இவங்களும் படிச்சுன்னு இருக்கும் போது பேட்டை நடுவில் வந்தது இந்த பேட்டை என் கூட ஃப்ரெண்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் அதுக்கும் மேலே இது கூட இருக்கிறது ஜாலியாக இருக்கு உடனே காஃபின்லேருந்து ஒரு வயசு வருது இங்கே சொல்ல போனா ரியாலிட்டிலே நம்ம சுகுமி தான் ஏன்னா அவ தான் எல்லாருக்கும் படிக்கிறதுக்கு அங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கா ஏன்னா நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணா இந்த மாதிரி ப்ராப்ளத்தை இப்படி சால்வ் பண்ணும் ஃபார்முலா தப்பு நீங்க சால்வ் பண்ற ஆன்சர் வந்து இப்படி வராது அப்படின்னு எல்லாருக்குமே அவ தான் சொல்லிட்டு அதுக்கும் மேல நம்ம நன்றி சொல்லணும்னு நினைச்சா நம்ம அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா எல்லா விஷயத்தையும் அவ தான் இழுத்து போட்டு பண்ணா சொல்ற மாதிரிலாம் நான் எதுவும் பண்ணல அது என்னோட இதுதான் சரி சுகுமி இந்த மாதிரி ரொம்ப நன்றி அப்படின்னு அவங்க மூணு பேருமே சொல்றாங்களா அங்க சென்தாரவன் சொல்றான் சுகுமி ரொம்ப நன்றி அவன் என்ன சொன்னா என்னோட ஃபர்ஸ்ட் பேரை தானே இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி ஏதோ ஒன்று எக்ஸாம்லாம் ஓவர் ஆயிடுச்சு இதுக்கு மேலேயே நம்ம இங்கே இருக்க வேணாம் ஏன்னா நம்ம ரொம்ப நேரத்துக்கு இந்த கிளப்ல இருக்க மற்ற ஆளுங்களுக்கு நம்ம வந்து தொலை கொடுக்குற மாதிரி ஆகிடும் அப்படி பார்த்தாலும் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ககுமியை தாண்டி இல்லை இருக்கலாம் யாருக்கு தெரியும் சரி ஏதோ ஒன்று நம்ம வந்து இங்கிலேருந்து போகிறதே நல்லது இப்போ அதுதான் விஷயம்னா இந்த மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணலாமா அதாவது எக்ஸாம் வந்து முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நம்ம எங்கே செலிப்ரேட் பண்ணலாம் கேஃபே இல்லை வேற எங்கேயாச்சு சரி இருங்க ஒரே ஒரு மின்சம் நிறுத்துங்க ஏன்னா இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு அதாவது எனக்கு ககோமின்னு கூப்பிட வேணாம் ஏன்னா நீங்க லிலிஸ்கான்னு கூப்பிடணும் இப்போ அதுதான் என்னோட பெரிய பிரச்சனையா என்ன ஆமா அதுதான் என்னோட பெரிய பிரச்சனை ஏன்னா லிலிஷ்கா அது வந்து எவ்வளவு பெரிய பேர் தெரியுமா ஏன்னா யூரி அதைதான் லில்லின்னு சொல்லுவாங்க சயோரி அது வந்து ஒரு ஃபேமஸான ஆன வேம்பையரோட பேரு அதுக்கும் மேல நான் யூஸ் பண்ற ககோமி அந்த பேர் வந்து ஃபேக்கான பேர் அது வந்து என்னோட ஐடென்டிட்டியை மறைக்கிறதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன் சரி ஏதோ ஒண்ணு இப்போ நாங்க இந்த பேர்ல கூப்பிடணும் அவ்வளவுதானே ஆமா அதே நான் சூஸ் பண்ற ஒரே ஒரு பேரை தான் நீங்க கூப்பிடணும் சரி அதுக்கு எதுக்கு நீ வித்தியாசமால போஸ் குத்துன்னு இருக்க சரி எனக்கும் புரியுது இதே மாதிரி நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன் ஃபேமஸ் ஆன ஒரு வேம்பேர் அதோட பேரு ஹெல்சிங் உனக்கும் நல்லாவே தெரியும் போல டிராகுலாவோட பிரைட்ஸோட பேரு அதுல இருந்து ஒன்னு இருக்கிறதும் ரொம்பவும் கிரேட்ல அதுக்கும் மேல அது ரேர் ஆனதுல எனக்கு நல்லாவே புரியுது உனக்கு அண்டர் வேர்ல்டு மேல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு இதெல்லாம் நீ நாவல் பார்த்துதானே தெரிஞ்சுக்கினேன் நம்ம சென்த் ஆர்வம் அங்க யோசிச்சு இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் ஒரே வேவ் லென்த்ல இருக்கிற மாதிரி தான்ப்பா இருக்கு எனக்கு சரி ஏதோ ஒண்ணு இங்க நம்ம கிளம்புறது சரியா இருக்கும் ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு நீ ஒண்டி தான் அபிஷியலா இந்த கிளப்ல இருக்கியா என்ன ஏன்னா ஒரு கிளப்புக்கு மூணு மெம்பர் ஆச்சு அட்லீஸ்ட் இருக்கணும் இல்ல இல்ல யாரு சொன்னா இங்க வந்து மூணு பேர் இருக்காங்க அதுல முதல்ல இருக்க இருக்கிறது நானு ரெண்டாவது இருக்கிறது இந்த பிரசிடன்ட் டிபிடி இன்னது இது இதை எங்கல இருந்து நீ கொண்டு வந்த அதுக்கும் மேல இது ரொம்ப பயங்கரமா இருக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரி பொருள் எல்லாம் இங்க வைக்கிறது ரொம்ப பயங்கரமா இருக்கு அது ஸ்டோர் ரூம்ல இருந்தது அதனால நான் தூக்கி நோட்டேன் அங்க சென்தாரும் போகலான்னு இருக்கும் போது அவ்வளவு சொல்றேன் இன்னொருத்தவங்களும் இருக்காங்க அவங்க டோரை தரப்பனா இன்னொரு பொண்ணு வந்து விழுது அந்த பொண்ணு நம்ம சென்தாரவை பார்க்க அப்படியே அழுவ ஆரம்பிச்சிடும் ஐயோ சாரிமா எனக்கு தெரியாது நான் வந்து அழுவ நினைக்கிறேன் இப்போதாங்க அங்க லிலிஸ்காவே இன்ட்ரடியூஸ் பண்றா இவதான் சுருமி ஹிஷூரி கிளாஸ் ஒண்ணுல ரெண்டாவது கிளாஸ்ல இருக்கிறவ இவ நம்மளோட தேர்ட் மெம்பரு ஓ இப்போ தான் புரியுது வந்து என்னை பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டா போல நான் வந்து அவகிட்ட கொஞ்சம் நல்லாவே நடந்துக்கணும்னு நினைக்கிறேன் என்னோட பேரு தோக்குமிச்சு சென்தாரோ நான் கிளாஸ் ஒன்ல இருக்கிறவன் ஆனா அவ இன்னமும் பயந்து போறா என்ன பார்த்த அவ ரொம்ப ஹேட் பண்றான்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் அவளோட பழக்கமே அதுதான் அவளுக்கு சொல்ல ஹியூமன்ஸே பிடிக்காது அது நீங்க அப்படி சொல்லக்கூடாது அதாவது நான் ஷை டைப்பு அதுக்கும் மேல யாராச்சும் பார்த்தாலே போதும் நான் வந்து ரொம்ப பயந்து போயிடுவேன் அதனாலயே நான் ஒரு மாதிரி தான் இருப்பேன் சரி ஏதோ ஒண்ணு எங்களை மன்னிச்சிருப்பா இந்த மாதிரி நாங்க வந்து இங்க ஒன்னா படிச்சு வந்தோம் ஆனா நாங்க இப்ப எப்படியாவது ஓவர் ஆக்கிட்டோம் இப்போ நாங்க இங்கில இருந்து போறோம் சரி ககோமி அவ பார்த்தா அப்படியே முறைக்கிற இப்பதான் சென்தாரோக்கே புரியுது ஹே லில்லி நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க இங்கே இருக்க போறீங்களா இல்ல இல்ல நானும் கூட தான் வரலான்னு இருக்கேன் இதுக்கப்புறம் அவங்க போயின்னு இருக்கும் போதே லெல்லிஸ் காவும் சொல்றேன் இந்த மாதிரி எங்களோட கிளப் இதுக்கு முன்னாடி அமானி சேர்த்த ரிசர்ச் பண்ற மாதிரி இருந்தது ஆனா தேர்ட் இயர்ஸ் கிராஜுவேட் ஆகி போனோன்னு இது வந்து அப்படியே டெட் ஆக வேண்டியது ஆனா நானும் இவ்வளவு ஜாயின் பண்ணனால இது திரும்ப உயிர் வந்தது இப்போ எங்க ரெண்டு பேரால இது வந்து ஓடினு இருக்கேன் அதுக்கும் மேல நாங்க தான் இப்போ ஹையர் பொசிஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு நாங்களும் எத்தனையோ எத்தனையோ பேரு கிட்ட கேட்டு பார்த்தாலும் யாருமே இந்த கிளப்ல ஜாயின் பண்ற மாதிரி டிசிஷனே எடுக்க மாட்டாங்க ஏன்னா யாருக்குமே இந்த அமானுஷமா ரிசர்ச் பண்ற குரூப்பை பிடிக்கவே பிடிக்கல அதனால யாருமே வர மாட்டாங்க சோ நீ வரியா சேர்ந்தாரோ இல்ல என்னாலயோ வர முடியாது என்ன சொல்ற நீயோ வரலியா ஏன்னா நீ வந்தா உனக்கு கியூர் சீனியர் கிடைப்பாங்க இல்ல அப்ப கூட எனக்கு வேணாம் நீ வந்தா உனக்கு ஏசி கிடைக்கும் அதுக்கும் மேல கூல் ட்ரிங்க்ஸ் கிடைக்கும் யோசி இது வந்து என்ன டெம் பண்ற மாதிரிதான் இருக்கு இருந்தாலும் என்னோட ஆன்சர் நோ தான் பின்னாடியே அவங்களும் அதுதான் யோசனை இருக்காங்க அவனே நோ சொல்லிட்டான் இந்த சைடு அவளும் என்னதான் கேட்டாலும் அவன் தான் சொல்லிருக்கான் ஆனா இருங்க நீ வந்து ஏதோ ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணு தானே என் கூட வந்த என்ன பேசணும் அதுக்கும் மேலே இவ்வளவு வேற இங்க கொண்டு வந்திருக்க என்ன மன்னிச்சிருமா உன்ன வேற இவ கொண்டு வந்தான்னு நினைக்கிறேன் நீ கிளப்ல இருக்க அப்பனா நீங்க அந்த அமானுஷமான கிளப்ல அப்படி என்னதான் பண்ணுவீங்க இதை கேட்டாவ ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறா இதை பாக்குற நம்ம சென்தார ஒரு மாதிரி ஆயிடறான் என்னது நான் உன்னை திரும்ப அழு வச்சிட்டனா என்ன வந்து உண்மையிலேயே மன்னிச்சிருமா உனக்கு வந்து என் கூட பேச பிடிக்கலன்னா நீ வேணா என் கூட பேசாத நான் வந்து அவ கூட பேசிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவளை பேசி நான் பயமுத்திடுறேன் சென்தாரோ நீ நினைக்கிற மாதிரிலாம் எல்லாம் ஒண்ணும் இவளுக்கு புக்கு நான் ரொம்பவும் பிடிக்கும் ஆனா எப்ப எப்பயுமே இவர் லைப்ரரியில புக்க படிப்பான் ஆனா புக்க படிக்கும் போது யாராச்சும் ஒருத்தவங்க வந்து உக்காந்தா இவர் ரொம்ப பயந்து போயிடுவா அதனால இவ கிளப் ரூம்ல தான் எப்பயுமே புக்க படிப்பா ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல இவ வந்து எதுக்கு இந்த கிளப் சூஸ் பண்ணு சரி சென் தரும் இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸாம் ஓவர் ஆக்கிட்டோம் நம்ம வந்து எங்க செலிபிரேட் பண்ணலாம் அதுக்கு நம்ம போயின்னு இருக்கும் போது யோசிக்கலாம் அதாவது ஸ்டேஷன் கிட்ட நாம வந்து எங்க செலிபிரேட் பண்ணலாம் மிஸ்ஸஸ் டி அங்க செலிபிரேட் பண்ணா கரெக்டா இருக்கும்ல ஆனா இப்பதான் அவங்களே சைட்ல பாக்குறாங்க அங்க ஒரு ஃபெஸ்டிவல் ஓடினு இருக்கு அட மிஸ்ஸஸ் டி விடுங்க நம்ம வந்து பெஸ்டிவல் பார்க்கலாம் அங்க இதையும் அவன் பாத்து இருக்கும் போது அவர் ரொம்ப சந்தோஷமா என்ன இருக்கா இவ வந்து விவரமா தான் பாக்குறான் அதை பார்த்து அவள் ரொம்ப பயந்து போயிடா என்ன இவளால என் பக்கத்துல கூட நிக்க முடியலையா அவ்வளவு விற்பம் என்ன என் மேல இதுக்கப்புறம் இவங்க போகும்போது சொல்றாங்க இந்த மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் இது வந்து நைட் டைம்ல அப்படியே களைகட்டம் பானா காலையில இது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஆமா உனக்கு இந்த ஃபெஸ்டிவல்னா ரொம்பவும் பிடிக்கும் போல ஆமா எனக்கு வந்து ரொம்பவும் பிடிக்கும் சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி லில்லிஸ்கா அவ வந்து எங்க போனா அவள ஆளே காணோம் இப்பதான் அவன் சைடுல அங்க பாக்குறானா திடீர்னு பார்த்தா வரா அவ ஒரே செகண்ட்ல அங்க இருக்க நிறைய பொருளை வாங்கிட்டு வரா அதுக்கும் மேல அவ கிட்ட ஒரு டிஃப்ரெண்டான எமோ எமோஷனை வெளிப்படுத்துற மாதிரி ஒரு மாஸ்க் இருக்கு இந்த மாஸ்க் இதை வச்சு நம்மளால எமோஷனை மறைக்க முடியும் அதாவது நம்மளுக்குள்ள நிறையவே எமோஷன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும்ல அதே மாதிரி நம்ம இதை போட்டுக்கலாம் சரி ஏதோ ஒன்று நீ எதுக்கு எவ்வளவு பொருள் வாங்கினேன் சரி அது இருக்கட்டும் இப்ப வந்து உன்னோட சென்ட் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கு என்னன்னா ஆங்கிரியா இருக்கிற மாதிரி எனக்கு சென்ட் வருது இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வந்து அது பிடிச்சிருக்கு நான் என்ன உன்னை மோந்து பார்க்கலாமா இங்கெல்லாம் வேணாம் அப்பனா உனக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா பிரச்சனை ஏதாச்சும் இருந்தா நீ வந்து என்கிட்ட சொல்லலாம் எனக்கா எனக்கு வந்து ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கு அதாவது அவ என்ன பார்த்து ரொம்ப பயப்படுறான்னு நினைக்கிறேன் எதுனால உன் நல்லா சொல்ல முடியுமா ஆனா அவ மத்தவங்க கூட பேசும்போது நல்லா தான் பேசுறான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ என்ன தெரியுமா தப்பு பண்ணிருக்க அதாவது நீ ஃபர்ஸ்ட் அவளோட பேண்ட் டீஸ நினைக்கிறேன் இதை கேட்ட அவங்க ரெண்டு பேருமே ஷேக் ஆயிடுறாங்க அவளவு அவங்க இல்ல இல்லன்னு சொன்னிருக்கா நான் வந்து உண்மையிலேயே சொல்றேன் எந்த விதமான விஷயத்தையும் பாக்கல ஆனா அவ ஒரு மாதிரி பயந்தா இருக்கா எனக்கு இப்பதான் நல்லாவே புரியுது அவன் வந்து எவ்வளவுக்கு எவ்ளோ ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறானோ அவள் வந்து அவளுக்கு எவ்வளவு ஒரு மாதிரி பயந்த காணரா போயிடா ஏதோ ஒண்ணு நம்ம ரொம்ப நேரமா நந்தினிருக்கோம் நம்மளுக்கு பசி எடுக்கணும்னு நினைக்கிறேன் அதனால வாங்க நம்ம சாப்பிடலாம் அதுவும் நல்ல ஐடியா தான் சேர்ந்து வா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு அவ இழுத்துன்னு இத பார்க்கற சுகுமிய பின்னாடியே ஓடி போறா இதுக்கப்புறம் அவங்க நிறைய இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க நிறைய இடத்துல போய் அவங்க கேம்ஸ் எல்லாம் விளாடுறாங்க நிறைய விஷயத்த சாப்பிடுறாங்க லாஸ்ட் ஐஸ்கிரீம் சாப்பிடறாங்க அதுவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுவும் நல்லா இருக்குப்பா அதாவது நம்ம ஃப்ரெட்டிங்கா இருக்கிறதுக்கு அங்க சுகுமிக்கும் ஒன்னும் புரியல ஃப்ரெட்டிங் வைக்கா அப்படின்னா அவ ஃப்ரெட்டிங் லைக்க அப்படி சொல்றா ஃப்ரெடிங் வைக் அதை வந்து நம்ம டிக்ஷனரியில தேர்ந்தாலும் எந்த விதமான பதிலும் கிடைக்காது இதுக்கப்புறம் நம்ம இசுமி அங்க சைட்ல பாக்குறாலும் பொட்டேட்டோ மேல பட்டர் தடவி சாப்பிடறாங்க அதை அவ சாப்பிட்டு போயிடறான் இருப்பா நானும் வரேன் அப்படின்னு மொத்த பொண்ணுங்களும் அங்கே போயிடறாங்க இன்னும் இவங்க இப்படி சாப்பிட்றாங்க சரி ஏதோ ஒன்று நம்மளும் போய் சாப்பிட வேண்டியது தான் இதுக்கப்புறம் அவன் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த இடத்தெல்லாம் அங்கே காணெல்லாம் ஃப்ரை பண்ணி வைக்கிறாங்க இதுவும் நல்லா தான் இருக்கும் ஆனால் இப்போ தான் அவன் சைடில் பார்க்குறான் சைடில் குக்கும்பரை ஒரு ஸ்டாப்பில் வச்சு வைக்கிறாங்க பரவாயில்லையே இதுவும் நல்லா இருக்கும் போல இது வரைக்கும் நான் இதெல்லாம் ட்ரை பண்ணதில்லை இப்படி இவன் யோசிச்சு நடக்கும் போதே சைடில் அந்த பொண்ணு வந்துடுறா ஆமாம் உனக்கும் வேணுமா என்ன ஐயோ இவ்வளோ வேறு நான் பயமுத்திட்டேன்னு நினைக்கிறேன் ஐயோ கடைக்காரரே இது வந்து ரெண்டு தந்துருங்க இந்தா இதை வந்து நீ ஒன்று வச்சுக்கோ நானும் ஒன்று வச்சுக்கிறேன் இல்லையே நான் வந்து பே பண்ணுறேன் அது பிரச்சனை இல்லை எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல இந்த இதை சாப்பிடு நீ வந்து இங்கேயே சாப்பிடு நான் வந்து வேற எங்கேயாச்சும் போய் சாப்பிடுறேன் சரி பாய் இப்படி சொல்லிட்டு அவனும் போறானா அதுக்குள்ளேயே அவ்வளவு சொல்றான் இல்ல இல்ல நீ வந்து தப்பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் இன்னது எனக்கு வந்து புரியல என்ன தப்பாத்துக்கணும் அவ்வளவு ஏதோ வந்து சொல்லான்னு ட்ரை பண்றான் ஆனா அதுக்குள்ள மத்தவங்க எல்லாம் வந்துடுறாங்க சரி செந்தாரோ நீங்க ரெண்டு பேருமே தான் இருக்கீங்களா நான் உனக்காக அதை வாங்கி வந்திருக்கேன் இதுக்கப்புறம் அவங்க ஒன்னா இருக்காங்க அப்புறம் அவனும் யோசிக்கிறான் இந்த மாதிரி என்ன நினைச்சு பாக்கல ஸ்கூல் முடிச்சுட்டு இந்த சம்மர் பெஸ்டிவல்ல நாங்க என்ஜாய் பண்ணுவோம் இந்த நாள் எனக்கு நல்லாவே போச்சு ஆனா என் கூட தோவா நல்லா இருந்துருக்கும் அதாவது அது அவளும் இதை ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பா ஏன்னா அவளுக்கு பெஸ்டிவல்னா ரொம்ப பிடிக்கும் அவ கூடிய கண்டிப்பா ஒரு நாளைக்கு வரணும் இப்படி இவனும் யோசனை இருக்கும் போதே சைட்ல பார்த்தா அவ பிரிட்ஜ் மலை ஏறி நின்று அங்க சொல்லிருக்கா அந்த கோல்டன் பால் அது வீணஸ் இருக்கிற இடத்துல கீழே இறங்குதா இப்போ டைம் வந்துச்சு ஹோப்பியும் டிஸ்பைத்தையும் ஒன்னா கலக்குறதுக்கு இது கூடவே டான்ஸ் ஆடணும் இப்படின்னு சொல்லி அவளும் குதிப்பாளா அதை பாக்குற சென்தார வந்து பிடிக்கலான்னு போய் அவன் கீழே விழுந்துறான் அவ பார்த்தா பந்தம் தான் இருக்கான் ஆனா சென்தார தான் அப்படியே முழுங்கிடறான் அந்த இடமும் அப்படியே டார்க்கா இருக்கா அவன் எங்க விழுந்தானோ தெரியல சென்தாரவும் உள்ள முழுங்கின்னு இருக்கும் போது சுருமியும் உள்ள போய் எப்படியே காப்பாத்திடுறா உனக்கு வந்து எதுவும் ஆகலல்ல இந்த மாதிரி நீ நல்லா இருக்க உனக்கு அடிப்பட்டிச்சா இல்லனா உனக்கு கோல்டு பிடிச்சிருக்க ஏதாச்சும் சொல்லு நான் வந்து நல்லா தான் இருக்கேன் நன்றி சொல்லணும்னா சுருமிக்கு தான் நான் நன்றி சொல்லணும் என்னையும் மன்னிச்சிரு நானும் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் அதாவது நீ தப்பா ஒண்ணு எடுத்துக்கன இது வரைக்கும் நான் எந்த விதமான பசங்க கிட்ட பேசினது இல்ல பசங்க கிட்ட நான் பேச ட்ரை பண்ணலே நான் ரொம்ப நர்வஸ் ஆயிடுவேன் தான் நான் உன்கிட்ட பேசும் போதெல்லாம் ரொம்ப நர்வஸ் ஆயிட்டேன் என்ன வந்து உண்மையிலேயே மன்னிச்சிரு ஏன்னா நான் உன்னால ஒன்னும் பயப்பில்ல ஓ இப்போதான் புரியுது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா நீ இதை சொல்ல ட்ரை பண்ணிருக்கேன் இருந்தாலும் நான் தான் அவாய்ட் பண்ணிருக்கேன் ஆனா நான் சந்தோஷப்படுறேன் இந்த மாதிரி நீ எனக்கு இந்த விஷயத்த சொன்னதுக்கு எப்படி பார்த்தாலும் இன்னைக்கான நாள் அது வந்து நல்லாவே போச்சு இப்படி இவங்களும் பேசி நிற்கும் போது அவளோட மண்டையில இருந்தோ எதோ ஒண்ணு அப்படி ஜொலிக்க ஆரம்பிக்குது அவங்க அவங்களுக்கும் ஒன்னும் புரியல இது என்ன ஏஞ்சல் அளவா அப்படின்னா நீயும் ஒரு ஏஞ்சலா என்ன அதுக்கும் மேல இப்ப அவ திரும்புறாளா பின்னாடி பார்த்தா ஏதோ ஒன்னு இருக்கு அது என்னது உன் பின்னாடி அது ஒரு செல்லு தானே அதுக்கும் மேல உன் மண்டையில இருக்கு அது கப்பாவோட டிஷ் தானே இப்பதான் அவங்களுக்கே புரியுது இந்த பொண்ணு வந்து ஒரு கப்பா இத பார்க்கற நம்ம சுகுமி அப்படியே மைக்க போட்டு வந்துடுறான் இப்போ நம்மளோட குழுல ஒரு கப்பா வாரியா அப்படின்னு அங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிராங்க ஆமா இத பத்தி நீ எங்க கிட்ட ஸ்டார்டிங்ல சொல்லிருக்கலாம்ல இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா என்ன அப்படி எல்லாம் ஒண்ணும் அவளோட பர்மிஷன் இல்லாம நான் எப்படி சொல்ல முடியும் ஆமா அதுவும் கரெக்ட் தான் எனக்கும் ஒரு விஷயம் புரியல இது வந்து இப்படி நடக்குது ஸ்டாப் ஆகல இப்பதாங்க ககோமி எக்ஸ்பிளைன் பண்றா நீ என்ன கூக்கும்ப சாப்பிட்டியா என்ன ஆமா நான் சாப்பிட்டேன் கப்பாஸ்ல ஒரு விஷயம் இருக்கு அதாவது வாட்டர் கூட இவங்க கான்டாக்ட்ல இருந்தாலோ இல்லன்னா கூக்கும்பரை சாப்பிட்டாலோ ஒன் அவருக்கு அவங்க வந்து இந்த மாதிரிதான் இருப்பாங்க எனக்கு இப்பதான் புரியுது அந்த ஃபால்ட் அது வந்து ஏ மேல தான் இருக்கு நான் அதான் அவளுக்கு குக்கும்பது தந்த ஆனா ஒரு விஷயம் இவ வந்து நீ நினைக்கிற மாதிரி ஆர்டினரியான கப்பா இல்ல நீ என்ன சொல்ற ஆர்டினரி கப்பா இல்லனா அதாவது இவளோட கிராண்ட் பா அவரு தான் இந்த ஜப்பானோட கப்பா பாஸ் அதுக்கப்புறம் யாரு இருக்கா அதுக்கப்புறம் இவ தான் வரணும் ஓ எனக்கு வந்து இப்பதான் புரியுது அவள் அங்க ஒரு மாதிரி பயந்து நிற்காளா இசும் இயங்க வந்து சொல்ற நீ வந்து கவலைப்படாத எங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் லில்லிஸ்காவை பத்தி அதுக்கு மேல நானும் உன்ன மாதிரி தான் அப்படின்னா என்ன நீ ஒரு கப்பாவா என்ன அப்படிலாம் இல்ல நான் ஒரு கப்பாலாம் இல்ல ஆனா நீ கவலைப்பட தேவையில்ல உன்னோட சீக்ரெட்டை நான் நான் வந்து யார்கிட்டயே சொல்ல மாட்டேன் அதே மாதிரி மத்தவங்களும் சொல்றாங்களா அவளுக்கும் அங்க அவ்வளவு சந்தோஷம் அங்க செந்தாரவும் சொல்றான் நானும் உன்ன வேற ஒருத்தங்க கையில இன்ட்ரடியூஸ் பண்ணோம் ஆனா அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்கணும் சரி நீங்க வந்து சொல்றீங்கன்னா அப்ப தான் சரி அப்படின்னா நான் வந்து கூடிய சீக்கிரத்துல அவளை கூப்பிடுறேன் அங்க தோவாவும் வந்துடுறா அங்க தோவாவும் பார்த்து ரொம்ப சந்தோஷமா வரா இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த உலகத்துல கப்பாவை பார்க்கறேன் அதுக்கும் மேல வேம்பேர் கத்துது ஒண்ணு பாக்குறேன் கப்பாவா நீ வந்து ரொம்ப நல்லா இருக்க அவ்வளவு ஒரு மாதிரி பயந்து இருக்கா இருந்தாலும் நம்ம தோவா கிட்ட போயின்னு இருக்கா தோவா நீ வந்து பாத்துருக்கணும் அவ ரொம்ப ஷை டைப் இப்படி இவங்க ஜாலியா ஃபன் பண்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த எபிசோட்ல இன்னொரு ஒரு பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க சோ இதுக்கு மேல என்ன ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் எதுக்காக வர எபிசோட்ல நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காம கீழே லைக் பண்றேங்க இந்த எபிசோட் எப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா